ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா க்ரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எல்லோருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை வச்சு நிறைய விதமான ரீயூஸ் ஐடியாஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கண் திருஷ்டியெல்லாம் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்லேயே வந்து சுற்றி போடுவோம். அந்த மாதிரி சுற்றி போடும்போது நான் வந்து 3 மிளகாய் வந்து எடுத்திருக்கேன், காஞ்ச மிளகாய் வந்து எடுத்திருக்கேன். இது கூடவே வந்து கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக வந்து மிளகு, கொஞ்சமாக வந்து கடுகு, அப்புறம் ஒரே ஒரு சூடம் வந்து எடுத்திருக்கேன், அதாவது கற்பூரம் வந்து எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நம்மளால் கையில் வந்து பிடிச்சு நம்மளால் வந்து சுற்ற முடியாது. அதுக்கு நான் வந்து கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் இந்த கொட்டாங்குச்சியில் நம்ம வந்து போட்டுக்கலாம். இதில் போட்டதுக்கப்புறமா நம்ம சுற்றுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். குழந்தைகளுக்கோ இல்லை வீட்டில் உள்ளவங்களுக்கோ நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளில் சுற்றி போடுறது ரொம்பவே வந்து நல்லது. இதனால் கண் திருஷ்டி பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி சுற்றி போடுறதுக்கு அப்படின்னு நம்ம வந்து தனியாக ஒரு கொட்டாங்குச்சியை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம ஸ்டவ்வெல்லாம் வந்து க்ளீன் பண்ணும்போது அந்த பர்னரில் எல்லாம் வந்து தண்ணி படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து கிண்ணம் வந்து கவுத்து வச்சுட்டு அப்புறமா வந்து க்ளீன் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கொட்டாங்குச்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பர்னரில் இந்த மாதிரி வந்து கொட்டாங்குச்சியை நம்ம வந்து 2 பர்னர்லேயும் வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு க்ளீன் பண்ணும்போது அந்த பர்னரில் எல்லாம் வந்து தண்ணி சுத்தமாக வந்து படவே படாது. இதுக்காக நம்ம கிண்ணம்லாம் வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை நம்ம இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்மக்கிட்ட நிறைய கொட்டாங்குச்சியெலாம் வந்து இருக்கும்போது அது நம்ம நல்லா வந்து காய வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ண வைக்கக்கூடிய இந்த உடஞ்ச கொட்டாங்குச்சியை நம்ம நிறைய யூசஸ்க்கு நம்மளால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு தூபக்கால் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த தூபக்காலில் நம்ம அப்படியே வந்து சாம்பிராணி வந்து போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து கருப்பாயிடும். இதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நான் வந்து ஒரு மண் தட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போது இதில் அடியில் கொஞ்சமாக வந்து தேங்காய் நார் வந்து வச்சுக்கிறேன். நல்லா காஞ்ச தேங்காய் நாராக வந்து வச்சுக்கோங்க. இது வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து காய வச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த தேங்காய் ஓட்டை நம்ம வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு சாம்பிராணி போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் வந்து போட்டு வச்சுக்கலாம். வெறும் தேங்காய் ஓடு மட்டுமே வந்து போதுமானது. இதுக்காக மரக்கறையெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இதுக்கு மேலேயும் நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் நார் வந்து வச்சுட்டு இதை பொருத்துறதுக்காக நான் வந்து சூடம் வந்து வச்சுக்கிறேன், அதாவது கற்பூரம் வந்து வச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து பொருத்திக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம பொருத்தி எரிஞ்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து நெருப்பு வந்து உண்டாயிடும். இப்போ நம்ம நெருப்பு வந்து உண்டானதுக்கப்புறமா இதை நம்ம வந்து ஈஸியாக வந்து சாம்பிராணி வந்து போட்டு வீடு ஃபுல்லாக நம்ம சாம்பிராணி தூபம் வந்து காட்டலாம். இதனால் வீட்டுக்கு ரொம்பவே வந்து நல்லது. கண் திருஷ்டி எதுவுமே வந்து இருக்காது. வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சி மட்டும் இருந்தாலே வந்து போதும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம சாம்பிராணி தூபம் வந்து போடும்போது கொஞ்சமாக வெண்கடுகு வந்து போட்டு நீங்கள் வீடு ஃபுல்லாக காட்டும்போது கண் திருஷ்டி சுத்தமாக வந்து இருக்கவே இருக்காது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சாம்பிராணி தூபம் வந்து போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த தேங்காய் ஓடெல்லாம் நல்லா வந்து எரிஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம வேஸ்ட்டு அப்படின்னு தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கல் வச்சு தட்டுனீங்க அப்படின்னாலே நல்லா வந்து தூள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பவுடர் பண்ணி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை வச்சு நம்ம என்ன க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதாவது குங்கும சிமிழ் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து கருப்பாக கருத்து போய் வந்து இருக்குது. இதை ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போது நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பவுடரில் கொஞ்சமாக வேஸ்ட் ப்ரஷ்ஷை வச்சு நான் வந்து தேய்ச்சிக்கிறேன். நம்ம தேய்க்க தேய்க்க நமக்கு கருப்பெல்லாம் வந்து போக ஆரம்பிக்கும். எனக்கு வந்து ப்ரஷ் வந்து தேய்க்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து கையை யூஸ் பண்ணியே வந்து தேய்ச்சிக்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து தேய்க்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நல்லா நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நான் நல்லா வந்து தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து நமக்கு பளிச்சுன்னு வந்து இருக்குது. அந்த டிசைன் எல்லாம் வந்து ப்ரஷ் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா இன்னும் நமக்கு நல்லாவே வந்து க்ளீன் ஆகும். கருப்பாக இருக்கக்கூடிய அந்த குங்கும சிமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பளிச்சுன்னு நமக்கு வந்துருச்சு. ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஜாரில் உப்புலாம் வந்து வச்சுருப்போம். இந்த மாதிரி வந்து உப்பு வைக்கும்போது அடியில் பார்த்திங்க அப்படின்னா கசிஞ்சு ஒரு மாதிரி ஈரமாக வந்து இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் ஓட்டை கொஞ்சமாக வந்து உடச்சிட்டு இதை வந்து உப்புக்குள்ளே வந்து சுருக்கி வச்சுட்டோம் அப்படின்னா இந்த உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஈரமாகாமல் நல்லாவே வந்து இருக்கும்.
அடுத்து நம்ம இந்த மாதிரி பருப்பெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுருப்போம். நம்ம மேக்ஸிமம் ஈரக்கையை வந்து போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த பருப்பில் எல்லாம் வண்டுகள் வந்து வர ஆரம்பிக்கும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதாவது பின்னாடி அந்த டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து பருப்புக்குள்ளே வந்து வச்சுக்கலாம். நமக்கு எவ்வளோ பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு பருப்பை நம்ம வந்து இந்த கொட்டாங்குச்சியை வந்து யூஸ் பண்ணியே வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதுக்காக தனியாக வந்து ஒரு பவுல் போடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதாவது நம்ம இந்த கொட்டாங்குச்சியை ஒரு பவுல் மாதிரியும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பருப்பிலிருந்து வண்டுகள் வராமல் ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரியும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்து நம்ம தேங்காயெல்லாம் வந்து உடைச்சோம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் மேலே இருக்கக்கூடிய அந்த மூடி வந்து சின்னதாக வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி வந்து உடையும் போது அதை நம்ம தூக்கி போடாமல் அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அகல் விளக்கு வைக்கிறதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக அகல் விளக்குலேருந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா கசியும். இப்போ நம்ம வெளியில் வந்து வாசற்படியில் வந்து இந்த மாதிரி அகல் விளக்கு வைக்கிறோம் அப்படின்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து நமக்கு எண்ணெய் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ளாட்டான ஒரு கொட்டாங்குச்சி மூடியை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து வைக்கும்போது எண்ணெய் ஃபுல்லாக வழிஞ்சு நமக்கு எண்ணெய் ஆகாமல் வந்து இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் நான் வந்து ரிமூவ் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா எங்கிட்ட வந்து செல்லோ டேப் வந்து தீந்து போச்சு, கலர் செல்லோ டேப் அந்த மூடி வந்து இருக்குது, அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டினதுக்கப்புறமா இதில் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலரில் அக்ரிலிக் பெயிண்ட் அடித்து வந்து எடுத்துக்கிறேன். அதாவது இந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கோங்க. இல்லை வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான். இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பாஷாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இந்த கொட்டாங்குச்சியில் நான் வந்து ஒரு பூங்கொத்து வந்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம ஷோகேஸில் வந்து வச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக சூப்பராக வந்து இருக்கும். இதில் இன்னும் வேணும் அப்படின்னா நம்ம டெக்கரேஷன் கூட வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐடியா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம கொட்டாங்குச்சியில் மெழுகு வர்த்தி பொருத்தி வைக்கிறதுக்கு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெழுகு வர்த்தியை நம்ம தரையில் வந்து பொருத்தி வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து அடியில் வந்து மெழுகு வந்து தங்க ஆரம்பித்து நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணிலாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேட் வந்து வச்சுக்கிறேன். இப்போ இதில் ஒரு கப் சாம்பிராணி வந்து பொருத்தி வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி கப் சாம்பிராணிலாம் பொருத்தி வைக்கிறதுக்கு கூட நம்ம இந்த கொட்டாங்குச்சியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம வீட்டில் நான்வெஜ்லாம் வந்து சமைச்சோம் அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து ஒரு ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து சாம்பிராணி வந்து பொருத்தி வந்து வைப்போம். அந்த மாதிரி நம்ம பொருத்தி டைரெக்டாக தரையில் வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தூக்கி போடக்கூடிய கொட்டாங்குச்சியை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து பொருத்தி வச்சதுக்கு அப்புறமா இதில் உள்ள டஸ்ட் எல்லாமே இந்த கொட்டாங்குச்சியிலே வந்து கலெக்ட் ஆகிடும். இதனால் நமக்கு க்ளீன் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக இந்த மாதிரி மூணு கண் உள்ள கொட்டாங்குச்சியாக வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆடாமல் அப்படியே வந்து இருக்கும். இது ஒரு பவுல் மாதிரி நமக்கு வந்து இருக்கும். இதில் நம்ம சூப்பெல்லாம் ஊற்றி கூட நம்ம வந்து குடிக்கலாம். இதில் நான் வந்து இப்போ பால் வந்து ஊற்றிக்கிறேன். அதாவது வெது வெதுப்பான பால் வந்து ஊற்றிக்கிறேன். இது ஃபுல்லாக நான் வந்து பால் ஊற்றுறதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தயிர் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன். ஒரு 8 மணி நேரம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா திக்கான நமக்கு தயிர் வந்து கிடைக்கும். இந்த எக்ஸ்ட்ரா உள்ள இந்த தண்ணியெல்லாம் இந்த கொட்டாங்குச்சி பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணிக்கும். இதனால் நமக்கு வந்து கெட்டியான தயிர் வந்து கிடைக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்துக்கிறேன். இதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இது கூட வந்து கலர் செலவு டேப் தீர்ந்து போனது வந்து இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து கம் வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய விதமான வேஸ்ட் திங்ஸை வச்சு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலோட ரீயூஸ் ஐடியாஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இருக்க செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நல்லாவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டியாச்சு. இதில் இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் வந்து எடுத்துக்கிறேன். வெளியில் ரெட் கலரும் உள்ளே வந்து எல்லோ கலரும் நான் வந்து அடித்து எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்ம வந்து அடித்து எடுத்தாச்சு. அவ்வளோதான். நம்ம ரொம்பவே சிம்பிளான ஒரு ஆர்கனைசர் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வேறு ஏதாவது டிசைன் கொடுக்கறதா இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பென் ஸ்டாண்டு மாதிரி வந்து யூஸ் பண்ணி ஸ்டடி டேபிளில் வந்து வைக்கும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாவுக்கு நான் வந்து ஒரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். இந்த கொட்டாங்குச்சியில் ஒரே ஒரு நாப்தலின் பால் வந்து போட்டுக்கிறேன், அதாவது அந்துருண்டை வந்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு கிச்சன் செல்ஃபில் அந்த நம்ம திங்ஸ் வச்சுருக்கக்கூடிய அந்த ஓரத்தில் நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பள்ளி தொல்லைகள், எறும்பு தொல்லைகள் அதெல்லாம் வந்து இருக்காது. நம்ம புக் செல்ஃபில் கூட இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக நம்ம பவுல்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இன்னொரு கொட்டாங்குச்சி வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா பார்த்திங்க அப்படின்னா கெட்ட ஸ்மெல்லாம் வந்து வரவிடாமல் வந்து தடுக்கும். இப்போ இந்த பேக்கிங் சோடாவுக்கு மேலே நான் வந்து கொஞ்சமாக கம்ஃபர்ட்டை வந்து ஊற்றிக்கிறேன். கம்ஃபர்ட் கொஞ்சமாக ஊற்றினாலே வந்து போதும். இதை வந்து நம்ம எங்கே வச்சு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வச்சு வந்து யூஸ் பண்ணலாம். பாத்ரூம்லாம் வந்து கெட்ட ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இதை வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிச்சன் சிங்க்குக்கு கீழே கூட வந்து வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது நல்லா வந்து ஒரு குட் ஸ்மெல் வந்து இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன ஐடியாவில் ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.